அன்பு நேயர்களே வணக்கம் நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்காலஜி அப்படின்றது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பரிச்சயமான வார்த்தை இந்த ஆன்காலஜில பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு பிரிவுகள் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு நாம யூரோ-ஆன்காலஜி அதாவது சிறுநீரகவியல் புற்றுநோய் குறித்து தான் பார்க்க போறோம் சிறுநீரகவியல் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு வரும் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு முதியோர்களுக்கு சிறுநீரகவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான சிறுநீரகவியல் சிறப்பு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் அது மட்டும் இல்லைங்க ரோபாட்டிக் சர்ஜன் டாக்டர் ராகவன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் டாக்டர் வணக்கம் அம்மா So, நீங்க வந்து ஒரு ரோபாட்டிக் சர்ஜனா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம சிறுநீரகவியல் சிறப்பு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் புற்றுநோயினா அதுக்குண்டான சர்ஜரி அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் குறிப்பா இந்த தனி பிரிவில் உங்களோட ரோல் என்ன டாக்டர் சிறுநீரகவியல் சிறப்பு புற்றுநோய் மருத்துவம்னா என்னன்னா முதல்ல ஆன்காலஜி நீங்க சொன்ன மாதிரி ஆன்காலஜி இப்போ பெரிய பிரான்ச் உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து உறுப்புகள்லையும் புற்றுநோய் வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த புற்றுநோய் வந்து யூராலஜி அதாவது சிறுநீரகவியலில் இருக்கிற அந்த 5 ஆர்கனை ஸ்பெஷலைஸ் பண்ணுறது தான் என் வேலை நேம்லி கிட்னி அதாவது சிறுநீரகம் பிளாடர் சிறுநீரகப்பை ப்ராஸ்டேட் சுரபி ஆண்குறி மற்றும் ஆண்விரை இந்த 5 உறுப்புகளில் வர புற்றுநோயை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை நீங்கள் சிறுநீரகவியல் சிறப்பு புற்றுநோய் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க ஜீரியாட்ரிக்ஸ் அதாவது குறிப்பாக முதியவர்களுக்கு இந்த துறை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது புற்றுநோய் மருத்துவத்தில் இந்த துறை தான் மிக மிக முக்கியம் வாய்ந்தது ஏன்னா உலகளாவிய நீங்கள் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் முதலிடமாக இருக்கிறது ப்ராஸ்டேட் சுரபி புற்றுநோய் அது எங்களோட பிரான்ச் அடுத்தது நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பிளாடர் கேன்சர் மற்றும் கிட்னி கேன்சர் அதுவும் எங்கள் பிரான்ச் ஜீரியாட்ரிக்ஸில் அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் யூரோ ஆன்காலஜி சிறுநீரகவியல் புற்றுநோய் மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே சொல்லிட்டீங்க முதியோர்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுற அந்த டிபார்ட்மெண்ட்டே எங்களோடது தான் அப்படின்னு சொன்னீங்க ஆமாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிறுநீரகவியல் புற்றுநோயில் முதியவர்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய புற்றுநோய் எது ப்ராஸ்டேட் சுரபி புற்றுநோய் நம்ம சிறுநீரகவியல் புற்றுநோய் பற்றி நம்ம இப்போ பேசணும் அதில் 5 இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதில் வந்து முதலிடம் வகிக்கிறது ப்ராஸ்டேட் உலகளாவிய ஆண்கள் அனைவருக்கும் எடுத்துக்கொண்டால் முதலிடம் வகிக்கும் புற்றுநோய் ப்ராஸ்டேட் சுரபி புற்றுநோய் அதனால் சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவம் எஸ்பெஷலி ப்ராஸ்டேட் ரிலேட்டட் ப்ராப்ளம் மற்றும் ப்ராஸ்டேட்டில் வரக்கூடிய புற்றுநோய் ஆண்களுக்குரிய புற்றுநோயில் டாப் ஆஃப் த வேர்ல்டு டாப் ஆஃப் த ஆர்டரில் இருக்குது அதனால் ஒரு இந்த பிரான்ச்சை விட வயது முதிர்ந்த ஜீரியாட்ரிக்ஸ்க்கு ரிலேட்டட் பிரான்ச் வேறு எதுவுமே கிடையாது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ப்ராஸ்டேட் இதோட ரோல் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர் ப்ராஸ்டேட் சுரபிங்கிறது ஒரு ஆண்மகனாக பிறந்த அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு விந்து விரைப்பையிலேருந்து கிளம்பி வெளியில் வரும்போது ப்ராஸ்டேட் சுரபி எனப்படும் இடத்தில்தான் மெச்சூர் ஆகிறது அதாவது அது குழந்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுப்பது ப்ராஸ்டேட் சுரபி அந்த ப்ராஸ்டேட் சுரபி அதனால் ஒரு ஆண்மகன் குழந்தை அப்பாவாகிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் அந்த ப்ராஸ்டேட் சுரபி தான் ஆனால் வயதாகும்போது அந்த சுரபிக்கான வேலைகள் குறைந்து போகிறது ஆனாலும் அந்த சுரபி தான் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக கஷ்டங்கள்லேயே அதுவும் ஒன்று தான் அந்த ப்ராஸ்டேட் சுரபி வயதானவர்களுக்கு அந்த வீக்கத்தினால வரக்கூடிய அடைப்புகள் ஏற்படும் ஸோ சின்ன வயசில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் வயதாகும்போது அதுக்கு ரோல் கிடையாது ஸோ முதியவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை குணப்படுத்துறது வந்து எளிதாக அது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோயா மிக அருமையான கேள்வி ஏன் இந்த கேள்வி சொன்னேன்னா புற்றுநோய் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இது முடிவு நான் உடனே உயிர் எழுதிட்டு இறைவனை போயிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சத்தியமாக பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய புற்றுநோய்களுக்கு பூர்ண குணம் அதாவது க்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நிச்சயமாக ப்ராஸ்டேட் கேன்சருக்கு அது உண்டு வேறு ஒரு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் அதாவது Now, prostate cancer is early stage. It is 95-98% பேருக்கு பூரண குணம் அடையும். So, அதனால நேயர்கள் கேட்பார்கள் உடனே பயப்பட வேண்டாம். கேன்சருக்கு நல்ல ட்ரீட்மென்ட் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே அட்வான்ஸ் கேன்சரா இருந்தா கூட அருமையான ட்ரீட்மென்ட்லாம் வெச்சு பல வருஷங்கள் நீங்க 5 வருஷம் 10 15 வருஷம் அவங்க நல்ல தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க முதியவர்களுக்கு வந்து பிளாடர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு. சோ குறிப்பா முதியவர்களுக்கு பிளாடர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வரும் அத பத்தி ஒரு விளக்கம். நிச்சயமாக முதியவர்களுக்கு பிளாடர்ல வர பிரச்சனைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அதே மாதிரி தான் வரும். அதாவது நம்ம சொன்னோம் தெரியுமா சிறுநீர் கழிப்பதில் அவசரமா வருது, அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு, போறதுக்கு முன்னாடி யூரின்கள் லீக் ஆயிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். ஆனால் அதற்கு காரணம் இரண்டு பேருக்கும் வேற வேறையா இருக்கும். பெண்களுக்கு வேற காரணங்களும் ஆண்களுக்கு வேற காரணங்களும் இருக்கும். இதை தவிர சிறுநீரகப்பை அதாவது பிளாடர் அதில் வந்து புற்றுநோயும் வரும். இதுவும் வயது முதிர்ந்த முதியோர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய். நாங்கள் சொல்லுவோம் ஆவரேஜ் ஏஜ்ன்போம். ஆவரேஜ் ஏஜ் பிளாடர் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா 60+ தான். அதனால் இதுவும் ஜீரியாட்ரிக்ஸ் அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. பிராஸ்டேட் அளவு ரொம்ப காமன் இல்லை, ஆனாலும் மிக முக்கியமானது. நீங்க வந்து இப்போ யூரோ ஆன்காலஜிஸ்டா இருக்கீங்க. முதியோர்களுக்கு இருக்க அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஏற்படுற சிஸ்ட் கட்டிகள் வந்து இது வந்து கேன்சர் கட்டிகளா இல்லை சாதாரண கட்டிகளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எந்த அளவுக்கு அந்த சர்ஜரி பண்ணி சரி செய்யலான்னு சொல்கிறாங்களே அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்களேன். முதியோர்களுக்கு கிட்னி கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தோன்னா கிட்னி கேன்சர் 40-60 தான் மோர் காமன், 60ஐ விட. பட் முதியோர்களுக்கும் வரும். நீங்கள் கேட்ட ஒரு அருமையான கேள்வி சிஸ்ட். ஏன்னா இப்போ நிறைய பேர் மாஸ்டர் செக்கப்னு சொல்கிறாங்க, செக்கப் பண்ணும்போது சிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க, உடனே பயப்படுறாங்க. அனைத்து சிஸ்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிள் சிஸ்ட் எனப்படுவதற்கு வைத்தியம் தேவையில்லை. வருஷா வருஷம் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் போதும். அதே காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் இல்லைன்னா கட்டி இது இருந்தால் நிச்சயமாக அதற்கு வைத்தியம் பார்க்க வேண்டும். அதற்கு வந்து வைத்தியம் என்று சொன்னால் சிறுநீரகத்தில் வர கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம்தான், அறுவை சிகிச்சை மட்டுமே வைத்தியமாக இருக்கும். மற்ற எல்லாம் கீமோதெரப்பி ரேடியேஷன்லாம் அதுக்கு வைத்தியமாக இருக்கிறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் ரொம்ப செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு தான். ஸோ டேக் ஹோம் மெசேஜ் நேயர்களுக்கு என்னென்னா சிறுநீரகத்தில் கட்டி வந்ததுன்னா அவசியம் மருத்துவரை அணுகுங்க. திருப்பியும் சொல்ல வேண்டிய விஷயம் 95-98% பேருக்கு பூர்ண குணமாகக்கூடிய ஒரு புற்றுநோய். நீங்கள் பார்த்தீங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்க குணமாயிடுவீங்க. இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் ஒன்று புற்றுநோய் இருக்கிற கட்டிகளாக இருக்கலாம், இல்லைனா புற்றுநோய்கள் இல்லாத கட்டியாக இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். முதியோர்களுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படுத்தக்கூடிய கட்டிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி புற்றுநோயும் இருக்கலாம், புற்றுநோய் இல்லாமல் இருக்கலாம். புற்றுநோய் இல்லாமல் இருக்கும் கட்டிகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர் கட்டி தான் முக்கியமானது. அதாவது சிஸ்ட்டுன்னு சொல்கிறது. அந்த சிஸ்டை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அதை தவிர இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் சிடி ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். அந்த சிடி ஸ்கேனில் இது வந்து புற்றுநோய் கட்டி மாதிரி இருக்குதுன்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா அதற்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே முறை. இந்த காலத்தில் அருமையான ஸ்கேன்ஸ் வந்துடுச்சு. அந்த எல்லா ஸ்கேனுமே நம்ம நாட்டில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் தான் இருக்குதுன்னு இல்லை, நம்ம நாட்டில் உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்கேன் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. இங்கேயே அந்த ஸ்கேன் பண்ணி அப்படி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதற்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை முறைதான். அறுவை சிகிச்சை என்பது 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வயிற்றை கிழித்து பண்ணுவது, இன்னொன்று ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை. அதாவது ஒரு 4 ஓட்டை போட்டு அது வழியாக ஆப்ரேஷன் பண்ணுறது. அப்படி ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணோம்னா இன்றைக்கி காலைல அட்மிஷன் பண்ணி நான் சாயந்தரம் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்லாம். அதுதான் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறையில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அதனால் அண்ட் இது மாதிரி பண்ணுற அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி அளவுக்கு ஈக்குவலி எஃபெக்டிவ். கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ஒரே அளவுக்கான எஃபெக்ட் தான் இருக்குது. அதனால் பேஷண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தானா ஒரு ஸ்கேன் பண்ணிக்கங்க. மருத்துவர் அணுகுங்க, அதற்குரிய வைத்தியம் பார்த்துக்கங்க, குணமடைவதற்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக முதியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்து இயற்கை, அதில் வந்து தப்பு இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே அட்மிட் பண்ணிப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே மருத்துவரை போய் நாடணுன்றதே அவங்க வந்து அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதில் முக்கால்வாசி அதிகமாக அவாய்ட் பண்ணுற மாதிரி நோய்கள்னால் என்ன இருக்குது? முதியோர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் பல வரும். நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். எனக்கு உடம்பு வந்துருச்சு, எனக்கு வந்து நான் என்னோடய பையனை பொண்ணை தொந்தரவு பண்ண விரும்பலை, நான் வீட்டிலையே இருந்துக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிக 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 தவறான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு நோய் வந்துடுச்சுங்கிறதுனால நீங்கள் இறந்து தான் போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஏன்னா பலதரப்பட்ட நோய்களுக்கு இன்றைக்கு க்யூர், குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு வைத்தியம் இருக்குது, இல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வைத்தியம் அருமையாக இருக்கிறது. அதனால் அவங்க வாழும் நாட்கள், குவாலிட்டி ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், வாழும் தன்மை, குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழறனால் நல்லா வாழணும், மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம வந்து எக்ஸாக்டாக கொடுக்க முடியும். அதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அணுகணும். அதனால் நேயர்கள், முதியோர்கள், இதை பார்ப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மருத்துவரை அணுகுங்க. உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் தொந்தரவு பண்ணல, இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வசதி, இல்லைனா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போக பிரச்சனை இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டேக் ஹோம் மெசேஜ். அடுத்தது நீங்கள் கேட்ட என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். வயது ஆகும்போது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாமல் போகலாம், அதுக்கு பேர் ரீனல் ஃபெயிலியர்னு பேர். அதுக்காக உடனே எல்லோரும் டயாலிசிஸ் போகணும்னு அவசியம் இல்லை. 100 பேரில் 20 பேர் தான் டயாலிசிஸ் போவாங்க, 80 பேர் அப்படியே அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூன்றாவதாக, சிறுநீர் கழிப்பதில் உரிய கடினங்கள். நைட்டு 10 தடவை எழுந்து உங்கள் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு அம்மாவோட தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு 2 மாத்திரை சாப்பிட்டாலே நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. அதனால் உடனே மருத்துவரை போய் பார்த்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னா பயப்பட வேணாம். திருப்பி சொல்கிறேன், 100 பேரில் 80 இல்லை 90 பேருக்கு வெறும் மருந்துகள் தான் தேவை, அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மருத்துவரை அணுகி தான் ஆக வேண்டும் அதற்கு. ஸோ டேக் ஹோம் மெசேஜ், பிரச்சனைகள் உண்டு ஆனால் தீர்வுகள் பல. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதியோர்கள் வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. இந்த அடிக்கடி யூரின் போகிறதுமே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அருமையான கேள்வி, கேட்ட கேள்விக்கு நன்றி. ஏன்னா இந்த நேயர்களுக்கு இதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லணும். நிறைய பேர் வந்து நைட் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. அந்த பாத்ரூம் போயிட்டு வர்றது வந்து சில பிரச்சனைகளுக்கு அறிகுறியாக அமையும். இன்னொரு சில பேர் வந்து ரொம்ப கொரட்டை விட்டு தூங்குறாருங்க, ரொம்ப டீப்பாக தூங்குறாருங்க, ரொம்ப கொரட்டை விடுறாருன்னு சொல்லுவாங்க. அதுவும் பிரச்சனைக்கான காரணம். இது ரெண்டுமே வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா என சொல்லப்படும் ஒரு நுரையீரல் மற்றும் தொண்டை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்க போனேன் டாக்டர், 11-12 மணிக்கு எழுந்துக்கிட்டேன், அப்போலேருந்து 8 தடவை நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னு ரொம்ப கிளாசிக்கலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் உட்காந்துட்டே இருக்கும்போது பேப்பர் படிக்கும்போது தூங்கி போயிடுறேன் டாக்டர், அண்டு காலையிலேயே அடிக்கடி போகிறேன்பாங்க. இதெல்லாம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, தூங்கும்போது எழுந்து போவது, காலை நேரங்களில் தூக்கம் வருவது, இதெல்லாம் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அப்படி இருந்ததுன்னா அதுக்குரிய மருத்துவரை அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன மாஸ்க், ஒரு சின்ன மிஷின் தான், உங்கள் லைஃபே மாறிடும். அதனால் பயப்படாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கேள்வியை உங்கள் மருத்துவருடன் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா பற்றி சொன்னீங்க. இப்போ அதனால் அடுத்த சந்தேகம் என்னென்னா, குரட்டைக்கும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமாக. எப்படின்னு கேட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி குரட்டை விடுவர்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு. ஸ்லீப் ஆப்னியா நிறைய இருக்கும்போது சிறுநீரகம், இருதயம் மற்றும் ஸ்ட்ரோக், அதாவது கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், செரிப்ரோவாஸ்குலர் ரிஸ்க், ரீனல் ஃபெயிலியர், ஹைப்பர் டென்ஷன், ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அப்படி வெரி க்ளோஸ்லி இன்டர்லிங்க்டு ரெண்டுமே. அதனால் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதான்னு செக் பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ண உடனே இந்த எல்லா ரிஸ்க்கையும் பயங்கரமாக குறைச்சிருவோம். பல பிரச்சனைகளை ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முதியோர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் முதியோர்களாக இருக்கும்போது வரும், அதை பற்றி சொல்லுங்கள். முதியோர் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்கான்டினன்ஸ். ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை யூரினரி இன்ஃபெக்ஷன், தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கான்டினன்ஸ் அப்படின்னா சிறுநீர் கழிதல். அதாவது பா நான் உட்காந்துட்டே இருக்கேன்ப்பா, எழுந்து போகிறதுக்குள்ளார யூரின் வந்துருச்சுப்பா அப்படின்பாங்க. இல்லைன்னா இருமினப்பா உடனே யூரின் லீக் ஆகுதுப்பா, வெளியில் போகவே கஷ்டமாக இருக்குது, ஒரு நல்ல சேலை உடுத்த முடியல அப்படின்னு வயதான நம்ம அம்மா சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாமே முதியோர் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். சிறுநீர் தொற்று, ஏன்னா முதியோர் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெரும்பாலும் அந்த பெண்களுக்கு மாதவிடாய் நின்றுவிடும். மாதவிடாய் நின்ற உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற பாக்டீரியாலாம் மாறிடுது. பாக்டீரியா மாறுறதுனால சிறுநீர் தொற்று முதியோர் பெண்களுக்கு அதிகமாக வரும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன், அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு ரொம்ப சிம்பிள். இந்த இன்கான்டினன்ஸ்க்கான தீர்வுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன டேப்லெட், சில பேருக்கு ஒரு 100-25 பேருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், 20 நிமிஷம் ஆப்ரேஷன், அவங்களோட பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி சிறுநீர் தொற்று அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஒரு 4-5 ஸ்டெப்ஸ், அதுவே போதுமானது. சில மருந்துகள் அவங்களுக்கு நல்ல பெர்மனன்ட் க்யூர் கிடச்சிரும். இதில் என்ன நம்ம டேக் ஹோம் மெசேஜ்னால், நம்ம இதை பார்க்குற அம்மா பாட்டி, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் நான் இப்படி தான் வாழணும், எனக்கு இதுதான் விதி அப்படின்னு நினைக்காம மருத்துவர் அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி பிளாடர் சம்மந்தப்பட்ட கேன்சர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும், அது முன்னாடி எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம சிறுநீரகவியல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே நம்ம 2 இல்லை 3 முக்கியமான நேயர்களுக்கு சொல்லணும். ஒன்று, சிறுநீர் கழிப்பதில் உரிய பிரச்சனைகள் மருத்துவரை அணுக வேண்டும். சிறுநீரில் ரத்தம், ஹெமச்சூரியா, பிளட் இன் த யூரின், நிச்சயமாக 100% மருத்துவரை அணுக வேண்டும். ஏன்னா 100 பேரில் 40 பேருக்கு புற்றுநோய் இருக்கும். அதனால் மருத்துவரை அணுகி செக் பண்ணணும். மூன்றாவது, கட்டி. அதாவது நான் செக் பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, குளிக்கும்போது ஒரு சின்ன கட்டி மாதிரி தெரியுதுப்பா, நிச்சயமாக மருத்துவர் அணுகுங்க. 100 பேரில் அட்லீஸ்ட் 20-30 பேருக்கு அதுவும் புற்றுநோயாக இருக்கும். அதனால் 3 டேக் ஹோம் மெசேஜ்: சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீரில் ரத்தம், கட்டி, இது இருந்ததுன்னா நிச்சயமாக மருத்துவரை அணுகணும். இதை தவிர சில பேருக்கு லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியின்மை, உடம்பு இளைப்பு, அதெல்லாம் இருந்தானா இது எல்லா புற்றுநோய்களுக்கும் வரக்கூடியது, இங்கே இருக்கிற புற்றுநோய்க்கும் வரக்கூடியது தான். சிறுநீரகவியல் சிறப்பு புற்றுநோய் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக் சர்ஜனாக இருக்கீங்க. ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை, இது நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க, என் பொண்ணும் சேர்த்து கேட்டுச்சு, ஏன்ப்பா நீ ஆப்ரேட் பண்ணுவே ரோபோட் ஆப்ரேட் பண்ணுதான்னு. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைனா என்னென்னா, நம்ம நார்மலாக வயத்தை கிழித்து அறுவை சிகிச்சை பண்ணுறோம். வயத்தில் இருக்கிற கட்டி எடுக்கிறதோ இல்லை எதுவாக இருந்தாலும் வயத்தை கிழிக்கிறோம். அது பேர் ஓப்பன் சர்ஜரின்னு பேர். ஆனால் வயத்தை கிழித்து அது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ரிக்கவரி டைம் லாங்கர். ரெண்டாவது, ரத்தம் லூஸ் பண்ணுறதுக்கான பிளட் லாஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் அதிகம். அங்கே தான் சிறு துளைகள் மூலமாக ஆப்ரேட் செய்கிற முன்னேற்றம் வந்துச்சு, லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அந்த லேப்ரோஸ்கோப்பியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னா, அந்த லேப்ரோஸ்கோப்பியோட மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அது தவிர 2D விஷனில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அதுலேருந்து முன்னேற்றம் அடைந்தது தான் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையில் என்ன பண்ணுறோன்னா, ரோபோட்டுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் நடுவே இருக்கும் ஒரு கருவி. அந்த கருவி தானே ஆப்ரேட் பண்ணாது, அதுலேருந்து மருத்துவன் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த கருவி உள்ளார வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, இந்த குட்டி பசங்களாம் வீடியோ கேம் விளையாடுறாங்களே, அது மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே கை நகர்த்தினா அங்கே உள்ளாரையே நகரும். ஏன் இதில் முக்கியம்னா, 3D விஷன், முப்பரிமாணத்தில் பார்க்க முடியும். அதனால் நமக்கு துல்லியம் நுணுக்கமாக பண்ணலாம். அந்த ஆப்ரேஷன் 6 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு அவ்வளோ நுணுக்கமாக பண்ணலாம். அதனால் என்ன ஆகுது, ரத்தம் பிளட் லாஸ் ஆல்மோஸ்ட் நில். அடுத்தது recovery பயங்கர ஃபாஸ்ட். காலை நான் சொன்ன இப்போ சிறுநீரக புற்றுநோய்க்கு பல புற்றுநோய் prostate சுரப்பி புற்றுநோய் முதற்கொண்டு காலையில அட்மிட் பண்ணுவோம், நைட் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் பேஷண்ட்டை. சிறுநீரகத்தை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய அறுவை சிகிச்சையே காலையில் அட்மிஷன், நைட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த முன்னேற்றம் அடைந்த முக்கியமான காரணம் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சைனால் வர பல நன்மைகள் உண்டு. இதில் இன்னும் முக்கியமாக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மருத்துவன்னா பெரிசாக திறந்து கையை உள்ளார போட்டு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதே அளவு ரிசல்ட் ரொபாட்லேயும் வரும். அதனால் இந்த அறுவை சிகிச்சை முறை புற்றுநோய் அறுவை சிகிச்சையை முழுதாக மாற்றிவிட்டது. அதனால் பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஃபாஸ்டர். இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டோம் டாக்டர், அடுத்தது நான் கீமோதெரப்பி கொடுக்கணும் இல்லை அடுத்தது நான் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் போகணுன்னா டிலேயே இல்லாமல் உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. ஸோ புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை முழுமையாக மாற்றிவிட்டது. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன முன்னேற்றங்கள் எண்ணற்றவை வந்துருச்சு. அந்த வகையில் சிறுநீரகவியல் மருத்துவம், சிறுநீரகவியல் புற்றுநோய் மருத்துவம், இது ரெண்டுத்துலேயுமே என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு, குறிப்பாக முதியோர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இந்த அனைத்து முன்னேற்றங்களுக்கும் முதியோர்களுக்காக வந்தது. ஏன்னா முதியோராக இருக்க ஒரு 70 வயசில் இல்லை 65 வயசில் இருக்கிற ஒருத்தங்களை 10 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா அவங்களோட பாடியும் வீக் ஆகிடும், மனசும் வீக் ஆகிடும். அது இல்லாமல் காலையில் அவங்க பெட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நைட் அவங்க பெட்டில் போய் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு வைங்களேன், அவங்களோட மனசும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வந்துடும். அண்ட் இதுதான் இந்த நவீன மருத்துவத்துறையின் முன்னேற்றமாக இருக்கிறது. நவீன மருத்துவத்துறையின் முன்னேற்றம் முதியோர்களுக்காகவே உண்டானது. சரி, அதில் என்னென்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை முறையில் நான் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை சொன்னேன். அந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறையிலேயே இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது இப்போ சிறுநீரகத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்கிறோம். அந்த கட்டி எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதை எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும், அந்த எடுக்கும்போது என்னென்ன கடினங்கள் வரும் அப்படின்னு சொல்கிற துல்லியமான ஸ்கேனிங் அதெல்லாம் வந்துடுச்சு. அந்த ஸ்கேனிங்கில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருச்சு. அந்த அறுவை சிகிச்சை முடித்த உடனே வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பக்கூடிய வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்துறது, அந்த முன்னேற்றங்கள் வந்துருச்சு. சரி, இதெல்லாம் விடுங்க, அவங்க கீமோதெரப்பி பன்மடங்கான முன்னேற்றங்கள். இப்போலாம் முன்னாடிலாம் கீமோதெரப்பி கொடுத்தானா உடனே முடியெல்லாம் உதிர்ந்து வீக் ஆகிடுவாங்க. அப்படிங்கிற முன்னேற்றங்கள் மாற்றி இம்யூனோதெரப்பி என சொல்லப்படும் ஒரு மிக மிக முக்கியமான முன்னேற்றம் மெடிக்கல் ஆன்காலஜியில் வந்துடுச்சு. ரேடியேஷன் எடுத்துக்கங்க, அதாவது கதிர்வீச்சு மருத்துவம். அந்த கதிர்வீச்சு மருத்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி புரோட்டான் தெரப்பி. அதாவது ஒரு முதியோர்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப், நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே விஷயத்தை திருப்பி சொல்கிறேன், குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழும் நாட்களின் உள்ள தன்மை நல்லா இருக்கணுங்கிறதுக்கான முன்னேற்றங்கள் பன்மடங்கு நூற்றுக்கணக்கானது வந்துடுச்சு. டாக்டர், ஆக்சுவலி உங்ககிட்ட பேசின அப்புறம் இட் இஸ் லோடட் வித் பாசிட்டிவிட்டி. அதாவது எந்த விஷயத்துக்குமே அவ்வளோ பயப்பட தேவையில்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா முதியோர்கள் ஒரு தரமான வாழ்க்கை வாழணும், அது ரொம்ப அவசியம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அட் த சேம் டைம் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், இதுக்கு முதியோர்கள் என்ன செய்யணும், உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? தேங்க்யூ. இந்த இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம முதியோர் அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழும் நாட்களில் உள்ள தன்மை, வாழும் நாட்களை அதிகப்படுத்துவது, இரண்டுமே அச்சீவபிள் டார்கெட்ஸ். இது ரெண்டுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். என்னென்ன செய்யணும்? நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டியது பாசிட்டிவ். என்னால் நல்லா இருக்க முடியும், நான் இருக்கிறதுனால என் குடும்பத்துக்கும் எனக்கும் சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற இருக்கிற பாசிட்டிவிட்டி இருக்கணும். இரண்டாவதாக நல்ல உணவு. நிறைய நேரத்தில் முதியோராக ஆகும்போது உணவு கம்மியாகிடும். நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன்னு வருத்தப்படாதீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறனா பார்த்துக்கங்க. உங்கள் வெயிட் நல்லா இருக்கா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ சாப்பிடும் முறைகளும் சாப்பிடுவதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது adequate எக்ஸசைஸ். நிச்சயமாக ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் வாக்கிங், செஸ்ட் எக்ஸசைஸ், தேவைப்பட்டால் யோகா, அதெல்லாம் நிச்சயமாக செய்யுங்க. அது மாதிரி செய்கிறதுனால பலதரப்பட்ட பேருக்கு முட்டியில் இருக்கிற பிரச்சனைகள், கை கால் மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் தீரும். அதை நிச்சயமாக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கேன்சர். கேன்சரில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதில் உரிய ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ்னால அவங்க ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அவங்க பாடி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டு டேக் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அண்டு வேக்சினேஷன் நிச்சயமாக முதியோர்கள் போயிட்டு இப்போ கோவிட் வேக்சினேஷனாக இருக்கட்டும், அதுக்குரிய வருஷா வருஷம் போட வேண்டிய ஃப்ளூ வேக்சினேஷனாக இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போடக்கூடிய ஹெப்படைட்டிஸ் வேக்சினாக இருக்கட்டும், உங்களோட மருத்துவர் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குரிய நான் என்னப்பா போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த வேக்சினேஷனை போட்டுக்கோங்க. அடுத்தது, நான் இருப்பது உலகுக்கும் பாரம், என்னோடய பையன் பொண்ணுக்கு பாரம்னு நினைப்பதை விட்டுடுங்க. நீங்கள் இருப்பது எங்களுக்கு பெருமை, உங்களால் தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம், உங்களை நல்லா வச்சுக்கிறது எங்களோட கடமை. அதனால் அவசியம் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிரச்சனைனா மருத்துவரை அணுகி என்ன தீர்வு அப்படின்னு கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன், ஒரு பிரச்சனைனா உடனே தீர்வுக்கு அணுகினீங்கன்னா இன்டர்வென்ஷனில் குணமாயிடுவீங்க. குணமாகும்போது என்ன, உங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கும் பாரமாக இருக்க மாட்டீங்க. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ், நீங்கள் இருக்கிற வாழற நாள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ முதியோர்களுக்கு சிறுநீரகவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான ஆணித்தரமான விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சன்லைஃப் நேயர்களுக்கு நன்றிமா.